நமஸ்தே வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம ராஷ்ட்ரபாஷா விசாரத்து பூர்வாரத்தோட ஈஸி லாங்குவேஜ் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் மாடல் கொஷின் பேப்பர் பிப்ரவரி டுவெண்ட்டி டூவோட மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கள் இது வந்து ஈஸி லாங்குவேஜ் ஈஸி லாங்குவேஜ் அப்படி யாருக்கெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஹிந்தியிலே தான் ஆல்ரெடி படிக்கிறீங்க ரீஜ்னல் லாங்குவேஜ் எடுக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சலுகை வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்மளோட ச ஹிந்தி பிரச்சார சபாவில் வந்து உங்களுக்காக இப்போ இங்கே தமிழ் எழுதுவாங்க ராஷ்டிரபாஷா விசாரணத்து பூர்வாரத்து வந்து லாங்குவேஜ் ஈஸி லாங்குவேஜ் எழுதுகிற எழுதுகிற பேப்பருக்கு பதிலாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி வந்து அவங்களோட ரீஜ்னல் லாங்குவேஜில் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பதிலாக உங்களுக்கு எனக்கு அந்த அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது நான் படிக்கலை ஸ்கூலில் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் அக்னாலஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் ஓகேவா அது நான் இது மாதிரி நான் வந்து படிக்கலை செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி தான் தெரியும் நான் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே முடிக்க ஸ்கூல் ஃபுல்லாகவே நான் இதுதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த கொஷ் கொஷின் பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸி லாங்குவேஜ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள் ஆசான் பர்ச்சா ஈசி லாங்குவேஜ் பரிஷ்ரா பரீட்சாத்தி சபி கே உத்தர் அனுமதி பிராப்த பிராந்திய பாஷா மே ஹி லிக்கே உங்களோட லாங்குவேஜில் எழுதணும் ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும் ஓகே நீங்கள் எந்த லாங்குவேஜோ உங்களோட மதர் டேங் ரீஜினல் லாங்குவேஜ் அதில் எழுதணும் தமிழ் தெலுங்கு கன்னட் மலையாள் இவங்க இவங்க இந்த மலையாளம் ஓகேவா இந்த நாலு லாங்குவேஜில் உள்ளவங்க ஹிந்தியில் கொஷின் பேப்பர் இருக்கும் நீங்கள் எதில் எழுதணும் ஆன்சர் உங்களோட மதர் டங் ரீஜி ரீஜினல் லாங்குவேஜில் எழுதணும் உபரோக்த கோ சோட்கர் அந்நிய லிக்கி லிக்கிகை உத்தர் புஸ்தக் ரத்த மா ரத் மானி ஜாயகை இப்போ இந்த நாலு லாங்குவேஜ் தவிர மீதி எதுலையாவது நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அந்த உத்தர் புஸ்தக் ஆன்சர் ஷீட்டை என்ன பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க ரத்து மானி ஜாயிங்கன்னா அதில் அது வந்து யூஸே இல்லை ஓகே அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஈஸி லாங்குவேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் அங்கே கொடுத்துருக்கீங்களோ உங்களோட அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் இப்போ ஈ ரீஜினல் லாங்குவேஜ் உங்களுக்கு என்னவோ அதில் தான் நீங்கள் எழுதணும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தான் எழுதணும் ஓகே மராட்டிக்கு உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த நாலு லாங்குவேஜ் பீப்புள் மட்டும்தான் தான் இதுக்கு ஆன்சர் எழுதணும் ஓகே அதில் தான் எழுதணும் அந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் எழுதணும் தமிழ் தெலுங்கு கன்னட் மலையாளம் இந்த லேங் லாங்குவேஜில் ஒன்லி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அந்த பேப்பர் வேலிட் பண்ண மாட்டாங்க உங்களோட ஆன்சர் ஷீட்டு வேலிட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள் கின் கின தீன் உத்தர் உத்தரலுக்கு இப்போ அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சில் நீங்கள் மூணுக்கு ஆன்சர் எழுதணும் உங்களோட மதர் டங் ரீஜினல் லாங்குவேஜில் எழுதணும் தமிழ் பாஷாக்கி பிராச்சீன்தா கா விவரன் டிஜிஏ இதுக்கு வந்து ஒரு புக் இருக்கும் ஈஸி லாங்குவேஜ்க்குன்னு தனியாக ஒரு சின்ன புக்கு இருக்கும் அந்த புக்கில் இருந்து தான் அந்த கொஷின்லாம் வரும் ஓகேவா அதனால் நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கணும் வாங்கி படிக்கணும் ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணியிருக்கவங்க நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்தது திருப்பதி கே பாரயமே லிக்கியே இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன எழுதணும் தமிழ்னா தமிழ் தெலுங்குனா தெலுங்கு கன்னடா மலையாளம் இப்படி எழுதணும் அந்த லாங்குவேஜ் எழுதணும் ஹிந்திலே ஆன்சர் எழுதக்கூடாது தியாகராஜ் சுவாமிகள் கே பாரையுமே லிக்கியே ஸ்ரீ நாராயண் குருக்கு சமாஜ் சேவாக்கே பாரியுமே லிக்கியே ரயில்வே ஸ்டேஷன்கே பாரியமே லிக்கியே இதில் அஞ்சு கொஷின் இருக்குது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொஸ்டினில் நீங்கள் எத்தனை தான் அட்டன் பண்ணணும் மூணு ஒரு கொஷினுக்கு பத்து மார்க்கு ஓகேவா அப்போ டோட்டல் தேர்ட்டி மார்க் உங்களுக்கு கிடைக்கும் தென் செகண்ட் பாருங்கள் கின்ஹிம் பான்ச் அர்த்த அப்னி பிராந்திய பாஷாமே லிக்கர் பிராந்திய சப்தம்கே பிரயோக் அலகு அலக் வாக்கியமே கீஜியே இப்போ இதுக்கு மீனிங்கும் நீங்கள் எழுதணும் அஞ்சு டென்னு இருக்கு அஞ்சு கொஷின் அட்டென்ட் பண்ணணும் ஓகே ஃபைவ் கொஷின் அட்டென்ட் பண்ணணும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அதோட மீனிங் எழுதணும் இப்போ பௌத்தானா பிளான்ட் மீனிங் எழுதிட்டு அதுக்கு ரெண்டு சென்டென்ஸ் மேக்கிங் எழுதணும் அலகல வாக்கியமே கிஜிஏ இந்த பௌத்தாவுக்கு ரெண்டு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் அங்கே காமிக்கணும் அதுக்கு மொத்த டோட்டலாக அஞ்சு அஞ்சு எழுதுனா பத்து பத்து லைன் நீங்கள் வந்து எழுதிருக்கணும் பத்து சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கணும் ஒரு ஒரு சாய்ஸ்க்கு ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்போ அஞ்சு சாய்ஸ்க்கு எவ்வளோ எழுதணும் டென் சென்டென்ஸ் அங்கே மேக் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் டென் தேர்ட் ஒன் கிசி ஏக் விஷயப்பர் லேக் லிக்குஏ தேர்ட்டி மார்க் இருக்குது ஒன்று தான் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதாவது கேரள் பிராந்த் பாக் விஸ்வேஸ்வரையா தமிழ்நாடு இதை பத் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும் தேர்ட்டி மார்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு ஏன்னா நீங்கள் தமிழே படிக்காததுனால உங்களுக்கு வந்து கம்மியான க போர்ஷன் தான் கம்மியான போர்ஷன் ஆனால் மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான மார்க்கு ஓகேவா அதனால தான் இந்த ஈஸி லாங்குவேஜ் அது பேரே உங்களுக்கு கொஷின் பேப்பர் பேரே பார்த்தீங்கன்னா ஈஸி லாங்குவேஜ் ஆசான் பத்திர பர்ச்சா ஓகேவா தென் இந்த நாலில் நீங்கள் ஒன்று எழுதுனீங்கனாலே தேர்ட்டி மார்க்கு தென் ஃபோர்த் ஒன் அப்படி பிராந்திய பாஷாமே அனுபாத் கிஜியே இப்போ இது வந்து பிராத்மிக்லேருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க டிரான்ஸ்லேட் உங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடணும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் பாரத் க ராஷ்ட்ரிய பசு பாக இதில் வந்து சாய்ஸ் இல்லை உங்களுக்கு டோட்டல் அஞ்சுக்கும் எழுதணும் ஒரு கொஷினுக்கு நாலு மார்க் ஒரு ஆன்சர் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு மார்க் கிடைக்கும் அடுத்தது भद्रावदी में कैसा कारखाना है अर्थ ऊटी को दक्षिण का स्वर्ग कहा जाता है करो या मरो தேஷ்கி சேவா கரு இவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு விசாரத்து பூர்வாரத்தோட ஈஸி லாங்குவேஜ் சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாகவே எங்கள் ஸ்கூலில் வந்து நான் ஃபுல்லாக ஹிந்தி தான் படிச்சுருக்கேன் நான் த மதர் டங் படிக்கலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணுறாங்கல்ல இப்போவே நீங்கள் ஈஸி தான் அங்கே அங்கே அப்ளிகேஷன்லேயே மார்க் பண்ணணும் நோட் பண்ணி போட்டுட்டு அவங்களுக்கு அந்த எந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கொடுக்கு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா அந்த ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் போடும்போதே ஹால் டிக்கெட் வரும்போதே உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணி தான் வரும் உங்களோட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சர்ட்டிஃபிகேட் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை இப்போ பார்த்துட்டிங்களா நீங்களும் அப்ளை பண்ணி மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மாதிரி அதான் அவங்களுக்கும் தெரியாது இந்த ஈஸி லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் கன்வே பண்ணி கன்ஃபார்மாக வந்து இதை பிரவீன் உத்ரார்த்து வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை ஃபுல்லாகவே முடிக்கலாம் ஓகேவா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ம ரீஜினல் லாங்குவேஜில் பேப்பர் வரும் அப்போ அதனாலேயே வந்து நிறைய பேர் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க எக்ஸாமினேஷனை என்னால் தமிழ் எழுத முடியாது மலையாளம் எழுத முடியாது நான் ஃபுல்லாக ஹிந்தி தான் படிச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஜூட் எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பிரவேஷிக்காலே நீங்கள் வந்து உங்கள் காலேஜோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் உங்கள் காலேஜோட அட்டஸ்டட் ஓகே கெஜட்டட் ஆஃபீஸர் இருப்பாங்களா யார் வந்து கிரீனிங் போடுவாங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்து ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வந்து இவங்க வந்து மதர் டங் வந்து உங்களுக்கு தெரியாது ரீஜினல் லாங்குவேஜ் அவங்க படிக்கலை இவங்க எடுத்தது எல்லாமே ஹிந்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும் எப்போவே பிரவேஷிக்காலே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாதான் பிரவேஷிக்கா விஷாரத்து பூர்வாரத்துக்கு நீங்கள் எழுத முடியும் ஓகே பிரவேசிக்காவில் பண்ணாமல் விசாரத்து பூர்வாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியாது ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணாலுமே அவங்க அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சேம் லைக் தட் பிரவீன் பூர்வாரத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் மேக்சிமம் நீங்கள் வந்துட்டு பிரவீன் பூ பூர்வாரத்துக்கும் விஷாரத் பூர்வாரத்து பிரவேஷிக்கா இந்த மூணுக்கு தான் என்ன இருக்குது ரீஜினல் லாங்குவேஜில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ தமிழ்னா தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி பேப்பர் இருக்கும் அப்போ அவங்க தான் வந்துட்டு அப்போது அந்த பேப்பருக்கு நீங்கள் பிரவேசிக்காலேயே எக்ஸம்ஷன் ஜூட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணியிருக்கணும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸி லாங்குவேஜே நீங்கள் எழுதிடலாம் ஓகேவா அதை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் வாங்கணும் வாங்கி அதோட தேவையான சர்டிஃபிகேட்டெல்லாம் அட்டாச் பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதி அட்டன் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண பாருங்கள் பிரவேஷிக்காக இப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து அந்த ப்ரொவைட் பண்ணுங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ் கிடைச்சிடும் நீங்கள் ஈஸியாகவும் எழுதிடலாம் தன்யவாது